ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அடியேன் மணிகண்ட சிவம். இன்று நாம் பார்த்திருப்பது தைப்பூச நன்னாளிலே தாராள மனம் கொண்ட அந்த முருகப்பெருமானின் அருளாலே நம் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் சித்தியாகவும் ஜெயமாகவும் நமது ஆலயத்திலே வலிதேவ சமேதா சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நம்ம அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று இது சமயம் சுவாமிகள் அலங்கார தோரணையில் காட்சியளிக்கிறார்கள். நடன விநாயகர் தட்சிணாமூர்த்தி என்று அருள்பாரிக்கூடிய இந்த காலத்தில் இதை அனைவரும் கண்டுகளித்து பலன் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை இடுகிறோம். அனைவரும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமச்சிவாயம். இவர் தட்சிணாமூர்த்தி. தட்சிணம் என்றால் தெற்கு. தெற்கு சைடிலிருந்து நான்கு ரிஷிகளுக்கு குரு இல்லாத காலத்தால் இவரே சிவபெருமானே குருவாக இருந்து உபசரித்தவர் தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தி நம்ம தரிசனம் செய்யும்போது எல்லா வகையான தரித்திரங்களும் கஷ்டங்களும் நீங்கிட்டு மஞ்சள் என்பது நம் உடலக்கூடிய நியூட்ரான் எங்கக்கூடிய உயிரணு. இந்த உயிரணைவை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தி இந்த தைப்பூச நன்னாளிலே நம் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது. இவர் கன்னி மூல கணபதி. கன்னி என்றால் பெண். இந்த பெண் கிரகமானது ஆக்கிரமம் செய்யக்கூடிய மூளை தென்மேற்கு திசை. அந்த தென்மேற்கு திசையை குபேர மூளையை என்றும் சொல்வார்கள். குபேரன் அந்த மூளையை பார்ப்பதால் குபேர மூளை என்பார்கள். இந்த மூளையில் கன்னி மூளை என்கக்கூடிய இந்த விநாயக பெருமான் காட்சியளிக்கிறார் நமது ஆலயத்தில். இவர் மகாவிஷ்ணு. விஷ்ணு பகவான் ஸ்ரீ தேவி என்கக்கூடிய லக்ஷ்மியை மார்பில் அமர்ந்து மேற்கு திசையில் நீல நிற ஆலயோடு இந்த ஆலயத்திலே காட்சியளிக்கிறார். இதை நாம் தரிசிக்க கோடி கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நண்பர்களே. இவர் நான்முக கடவுளாக விடக்கூடிய பிரம்மா. ஒரு மனிதனுடைய தலையிட்டு நிர்ணயிக்கக்கூடியவர். இந்த பிரம்மாவை தரிசிக்கும் போது நம் வெள்ளை ஆடை உடுத்தி காட்சியளிக்கிறார். இதன் தத்துவம் வெள்ளை என்பது நம் உடலில் உட்படிய வெள்ளை அணுக்கள். நம் சிறுசில் சுக்லாம் பத்ரம் என்று கொட்டி குடிக்கக்கூடிய இந்த சிறுசு பகுதியில் இந்த பிரம்மாவோடு காட்சியளிக்கிறார். இதனால்தான் இவருக்கு வெள்ளை ஆடையும் மஞ்சள் ஆடையும் உடுத்துவது உண்டு. அதில் முக்கியமாக இந்த ஆலயத்தின் சிறப்பு வெள்ளை ஆடை உடுத்தி வெந்தாமரை மீது இந்த பிரம்மாவோடு காட்சியளிப்பார். இங்கே இருந்து உடம்பு தரேன் இல்லையா?